மதிப்பிற்குரிய கம்பர் விருது பெற்ற நடுவர் பெருந்தகை சொல்வேந்தர் அவர்களின் உள்ளிட்ட இந்த பட்டிமன்ற அறிஞர் பெருமக்கள் எல்லோரையும் தமிழ் புத்தாண்டு தினமாகிய இன்று வணங்கி மகிழ்கிறேன். எதிரணி தலைவர் வந்து பேசினார், பொம்பளை பிள்ளைகளோடு சேர்ந்து ஆடின. ஆனால் இப்போ பையனுவோ என்ன செய்கிறானுவோங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதை விட பெரிய விளையாட்டெலாம் விளையாடிட்டு இருக்காங்க. பாரம்பரியம் என்பது எனக்கு இல்லை, திருவள்ளுவருக்கே சுமையா போய் இது வேண்டாம் நீக்குன்னார். அதுக்கு முந்தி இருந்தவன்லாம் என்ன பண்ணுறான், கல் குடிச்சிக்கிட்டு இருந்தான். சிறிய கட்பெறினே எமக்கேயும் மண்ணே, பெரிய கட்பெறினே யாம் பாட தேம் தாம் கேட்டு பகிர்ந்து உண்ணும் மண்ணே. இது ஔவையார் பாடிய புறநானூற்று பாடல். எல்லாரும் சாதாரணமாக கல் குடிச்சிருக்கிறான், எல்லாரும் புலால் உண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் திருவள்ளுவர் என்ன பண்ணுறார், புலால் மறுத்தல் சாப்பிடாதேங்கிற கல் உண்ணாமை. ஏன் பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு தானே இருந்தான், ஏன் அதை வேணாங்கிறாரு. வரைவின் மகளிர் சிலப்பதிகாரத்தில் இருக்கு சார், பழைய மரபு என்னன்னு இருக்கு. என்ன பழைய மரபு, ஒருத்தன் ஒரு பொண்டாட்டியோட இருக்க மாட்டான், அதான் மரபு, இருக்கக்கூடாது. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் சாகும்போது பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நம்ம பாரம்பரியத்திலேயே எல்லாரும் ஒரு தொடுப்பு இல்லாமல் இருந்ததில்லை, நீ அதுமாரி இல்லாமல் இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது, அப்படி ஒன்று ஏற்படுத்திக்கிட்டேங்கிற செய்தியை சொன்னா தான் நான் சாவேன்ட்டார். அப்புறம் அவங்க போய் அதுக்காக கும்பகோணத்தில் போய் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்து பண்ணிட்டேன் பாடினா டக்குன்னு செத்துட்டேன். இந்த மாதிரி விவரமெல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்க பாருங்க. நான் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறவன், எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் தனியாக சொல்கிறேன் யாருன்னு. என்ன நீங்கள் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோவலன் இருக்கான், அவன் கண்ணகி அருமையான மனைவி மாதவின் இன்னொருத்தையோட வாழ்கிறான். நான் என்ன கேட்குறேன், அவன் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லுவீங்க, தப்பு பண்ணதை பற்றி பிள்ளை யாராவது கேட்டானா அவனை, மனைவி இருக்கும்போது இன்னொருத்தையோட போய் வாழ்றியே விட்டுட்டு இது நீதியா நேர்மையான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா, ஏன் கேட்கல. அவங்க அப்பா எங்கே போனான், என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் அந்த மாதிரி. ஏன் சார் அவனெல்லாம் கண்டிக்காமல் இருந்தான், இந்த காலத்தில் அப்படி இருந்தால் போய் அப்பாவெல்லாம் போய் கேட்க மாட்டாங்களா, அப்பா அம்மா கேட்க மாட்டாங்களான்னு. நான் கேட்பானுவோ, அவனுவோ யார் வீட்டில் இருந்தானுவளோ. ஏன்னா அதுதான் பாரம்பரியம், அதுதான் பாரம்பரியம், அது மாதிரி இருக்கிறான். அதனால தான் கேட்கல. நான் வந்து உங்களை கண்டிக்கணும்னா நான் சரியாக இருந்தால் தானே கண்டிக்கலாம், நானும் தப்பு தான் பண்ணுவேன், நீங்கள் தப்பு பண்ணுறதை கேட்க மாட்டேன். சார் தான் நம்மளை பண்ணுறதா அவர் இருக்கிறார், சார் தான் விடுறான்ட்டு போயிடுவான். நீங்கள் சொன்னீங்களே உடை பழக்கம் சொன்னீங்களே சார், புடவை கட்ட வேண்டியதுதான். புடவை கட்டினா உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது, அதுக்காக நீங்கள் கட்ட சொல்கிறீங்க, பார்க்குறது கொள்றது. அவங்களுக்கு என்ன பண்ணால் நீங்கள் கட்டிருக்கிறது நல்லதாம இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லை. அது நான் எதுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து சுடிதார் போட்டுக்கிறாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா உடம்பு பூரா மறைக்குது. இன்னும் ஒன்று தெரியுமா, இப்போ அவசரம் அவசரமாக ஓட வேண்டிய காலமாக இருக்குது, பஸ்ஸில் ஓடி போய் ஓட வேண்டியதாக இருக்குது, அது பண்ண அதுக்கெல்லாம் அந்த புடவை இருந்ததுன்னா தடுக்கும், இது இருந்ததுன்னு வைங்க ஆம்பளை மாதிரியே ஓடி போய் ஏறலாம். சார் அந்த காலத்தில் ஆம்பளைங்கிறவன் வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டான், செஞ்சக்கா ஆம்பளைக்கே இழுக்கு, பெண்கள் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். இவர் வெளி வேலை தான் பார்ப்பார், வெளியில் வேலை பார்த்துட்டே இருப்பார், அவர் பாட்டுக்கு இருப்பார். நான் என்னமோ சொல்கிறேன், அவங்க எதையோ நினச்சிக்கிட்டு, அதான் அதான் பாரம்பரியம், அதான் பாரம்பரியம். சொல்கிறவன் ஒன்று சொல்லுவான், கேட்குறவங்க வேறு ஒன்று நினைப்பாங்க, இது பாரம்பரியமாக நடந்துக்கிட்டே இருக்கு.